தமிழ் மொழியை மூச்சா விட்டவர் யார்? நம்ம கலைஞர் ஐயா. அந்த மூச்சில இருந்து பேச்சு எடுத்து சீமான் மாதிரி பேமானிங்க எல்லாம் அவரை பார்த்து பேசுறானுங்க. சீமான், என் தலைவனோட மூச்சில் அந்த தமிழ் நீ பேசுற தமிழ் இல்லாத பேனாக்கு அவ்வளவு காசு கேட்கிறிய. ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்றது ஏமாத்திரி கேஸ் போடுது, அசிங்கமா இல்ல உனக்கு? பிரபாகர் ஐயா பேரை சொல்லி தமிழ் மக்கள் கிட்ட வெளிநாட்டில் வாழ்ற பணக்காரனுங்க, அவன் ஒரு ரூபா கொடுத்தா எங்க 80 ரூபா, 1000 ரூபா கொடுத்தா 80000 ரூபா, ஏது அவனுக்கு வீடு? ஒரு படம் ஜெயிச்சான் அவன் டைரக்ட் பண்ணி சங்கர் மாதிரியோ இல்ல ரவிக்குமார் அண்ணன் மாதிரியோ இல்ல ஒரு ஹீரோவா நடிச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி அடே உனக்கு ஏதாவது அவ்வளவு பெரிய கார்ல வர. அடுத்து எடப்பாடி யாருன்னு ஒருத்தர் வச்சிருக்காயா, நல்ல பேர் தான். எடப்பாடி யாருன்னு அவனே கேக்குறானுங்க. யாருக்கு தெரியும் எடப்பாடிய? சசிகலாமா நல்லவங்களோ கெட்டவங்களோ பாவம். திடீர் பிள்ளையார் அந்தமா புடிச்சு வச்ச திடீர் பிள்ளையார் தானடா நீ. நீ கேவலமான ஒரு தலைவன், நீ தலைவனே இல்ல, நீ தலைவன் லிஸ்ட்லயே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோ. என் வயது எரியவா சன பண்ணி மாதிரி ஒரு மூஞ்சி பின்னி போடலாமாடா. உண்மையான அதிமுக தொண்டனாந்தா, எம்ஜிஆர் ஐயாவின் பக்தனா இருந்தா, செருப்பால அவன் அடிக்கணும். நான் கேட்டா சொல்ல உடனே குடும்ப அரசியல் ஏண்டாடே, உங்க குடும்பத்துல அரசியல் அவனும் பண்ணலையா? மனோஜ் பாண்டியன் யாரு? உனக்கு அவனுங்கெல்லாம் பிறக்கல, எவனுக்கோ பிறந்தான், போற வரவனுக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவன் சொல்றா, நான் ஒத்துக்கிறேன். டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் 14 வயசுல அம்மா சொன்ன மாதிரி ஒரு போராளியாக இருந்தார். 14 வயசுல என்ன விளையாடுற வயசு அது? சரி, அது போட்டு பார்த்தா அவர் வரலாறு நிறைய இருக்கு, சொல்லிட்டே போகலாம். ஆனா குறிப்பிட்ட சிலதை மட்டும் சொல்றேன். டால்மியாபுரம் என்ற பெயரை கள்ளக்குடியாக மாற்ற வேண்டும் என்று 25 பேர் ட்ரூப் போட்டு தலைவர் கலைஞரை போட்டு தண்டவாளத்தை தலை வைக்கிறாங்க. அதுக்கு தலைவர் யாருன்னா நம்ம கலைஞர் ஐயா தான். அண்ணன் அனுப்புறாரு, தந்தை பெரிய அண்ணன் அனுப்புறாங்க, போறாங்க. எல்லாரும் வண்டி கிளம்பும் போது தலையில் தண்டவாளத்தை தலையை வைக்கிறாங்க. தலைவர் மட்டும் கண்ணு மூடல, வண்டி ஸ்டார்ட் ஆயிக்கோச். அப்ப அந்த காலத்து வண்டி தானே, எல்லாரும் கண்ணு மூடி இருக்கி சாக போறன்ற பயம் வந்துருச்சு. தலைவர் மட்டும் தைரியமாக கண்ணை திறந்து ஏதோ ஒரு திசையை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்க ஓரக்கண்ணை பார்த்துட்டு, என்ன அது, உனக்கு பயமே இல்லையா, எங்கேயோ பார்க்குற? இவர் சொன்னார், கலைஞர் ஐயா, சாகிறோன்னு முடிவாயிருக்கு, ஆயிடுச்சு, இந்த வண்டி ஆரம்பிச்சு அடுத்து சாக போகிறோம். சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு முறை உதய சூரியன் உதிக்கும் திசையை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேன் சொன்ன மாபெரும் தலைவன் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். அப்ப இத்தனைக்கும் உதய சூரியன் சின்ன வரல, ஏன்னா முன்னாடி நடந்த போராட்டம். ஆனா அவர் இதயத்துக்குள்ளேயே அதுக்கு அவர் நினைச்சு நடந்தது பின்னாடி. அவர் தான் உதய சூரியன் நாடகம் எழுதினாரு. அந்த நாடகத்தை நடிச்சுட்டு இருக்கும் போதுதான் பின்னாடி 65 நினைக்கிறேன் டெல்லியிலேருந்து ஆர்டர் வருது, உதய சூரியன் சின்ன திமுக ஒதுக்கப்பட்டது. முன்கூட்டியே சிந்திக்கிறவர், பின்னாடி வர்றத முன்னாடியே தெரிஞ்சவர் அவர் கலைஞர் ஐயா. அதுக்கு அரெஸ்ட் பண்ணது அவரோட கைது என் நம்பர் 5779, இதான் டோக்கன் நம்பர் கள்ளக்குடி போராட்டத்துக்கு. அடுத்து இந்த சட்ட எரிப்பு போராட்டம், இந்தி திணிப்பு 65 மிகப்பெரிய போராட்டம், மாணவர்கள்லாம் சுடப்பட்டார்கள், எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்க. ஆனா கலைஞர் ஐயா தான் முதல் கைதி, தேச துரோக சட்டத்தில் கைதி செய்யப்பட்டார். 30 கிளாஸ் 1, வக்கீல் இங்க படிச்சவங்க இருந்தா தெரியும், 30 கிளாஸ் 1 தேச துரோக சட்டம், அதுல கைது செய்யப்பட்ட முதல் கைதியாருன்னு அவர் தான். பாளையங்கோட்டை சிறையில் போட்டோம் 62 நாட்கள். பூரா பள்ளி பாம்பு கட்டுவதியான் படுக்கவே முடியாது, கம்பியிலே நிக்கணும் ஐயா. அப்படி கஷ்டப்பட்டு 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 தான் யா என்ன வெறி, அவரை பற்றி அவர் கவலைப்படல, தமிழ் நாட்டை பற்றியும் தமிழ் மக்களை பற்றியும் தமிழ் மொழியை மூச்சா விட்டவர் யா நம்ம கலைஞர் ஐயா.
அந்த மூச்சில இருந்து பேச்சு எடுத்து சீமான் மாதிரி பேமானிங்கெல்லாம் அவரை பார்த்து பேசுறானுங்க. என் தலைவனோட மூச்சில் அந்த தமிழ் நீ பேசுற தமிழ் எழுதாத பேனாக்கு அவ்வளவு காசான்னு கேட்கிறிய. ஏண்டா ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்றதை ஏமாத்திரி கேஸ் போடுது அசிங்கமா இல்ல உனக்கு. டெபாசிட் இழந்தவன் நீ பேமானிப்ப. நான் அவனும் சின்னமாக்காரன் அப்படிதான் பேசிவிட்டு தப்பா அடக்காதீங்க. இப்போ தாய்மார்களே மன்னிச்சுக்கோமா, பேமானினா ஒன்றுமே கெட்ட வார்த்தை கிடையாதுமா, ஒன்றும் தெரியாதவன் அர்த்தம். இஸ்லாமியர்களுக்கு தெரியும். உடனே எம்.ஆர்.ராதா பேரை வந்தான், கெட்ட வார்த்தை பேசிட்டான் பொம்பளை என்ன சொல்ல போகிறாங்கம்மா, தப்பாடுறதுக்காதீங்க தாய்மார்களே மன்னிச்சுக்கோமா. அவனுக்கு என்ன பிரபாகரன் கேப்டன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கே இவர் தலைவர் தான்யா, ஈழத்துக்காக போராடின தலைவன். ஏதோ இவனுக்கு மட்டும் தலைவன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இவன் பிரபாகர் ஐயாவை பார்க்கவே கிடையாது. வைகோனம் பார்த்துருக்காரு, நம்ம தொல் திருமாவளவன் பார்த்துருக்காரு, பழகியிருக்காங்க, பேசியிருக்காங்க. இவன் பார்க்காமலே டுபாகூர் போய சினிமாக்காரன்ல அந்த ஏமாத்து புத்தி போகுமா அவனுக்கு, கோடி கோடியாக சம்பாரிச்சு இருந்திருக்கான். அது பிரபாகர் ஐயா பேரை சொல்லி தமிழ் மக்கள்கிட்ட வெளிநாட்டில் வாழ்ற பணக்காரனுங்க, அவன் ஒரு ரூபா கொடுத்தா எங்கள் 80 ரூபா, 1000 ரூபா கொடுத்தா 80000 ரூபா, ஏது அவனுக்கு வீடு? ஒரு படம் ஜெயிச்சாங்க அவன் டைரக்ட் பண்ணி சங்கர் மாதிரியோ இல்லை ரவிக்குமார் அண்ணன் மாதிரியோ இல்லை ஒரு ஹீரோவை நடித்து சூப்பர் ஸ்டார் ரஜினி வேண்டாத நீ அண்ட் அடே உனக்கு ஏது அவ்வளோ பெரிய காரில் வர திருட்டு போய. சரி இவன் போகட்டும், நம்மளால் இவன் ரொம்ப பெரிய ஆளெலாம் ஆகக்கூடாது. என் லெவலில் நான் பேசிட்டேன். அடுத்து எடப்பாடி யாருன்னு ஒருத்தர் வச்சிருக்காயா, நல்ல பேர் தான். எடப்பாடி யாருன்னு அவனே கேட்குறானுங்க. யாருக்கு தெரியும் எடப்பாடிய? சசிகலாமா நல்லவங்களோ கெட்டவங்களோ பாவம். திடீர் பிள்ளையார் அந்தமா பிடிச்சி வச்ச திடீர் பிள்ளையார் தானடா நீ. ஏண்டாப்பா நீ எந்த தேர்தலில் நேராக சந்திச்ச ஒரு முதலமைச்சராக தகுதிப்பட்டு? நீ கேவலமான ஒரு தலைவன். நீ தலைவனே இல்லை, நீ தலைவன் லிஸ்ட்லேயே கிடையாது. முதல்ல தெரிஞ்சுக்கோ, ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. அதுவும் எம்ஜிஆர் ஐயா தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த கண்ணாடியை போட்டுட்டு என் வயது எரியுதாயாவா சன பண்ணி மாதிரி ஒரு மூஞ்சி எம்ஜிஆர் ஐயா தொப்பினி போடலாமாடா, அந்த கருப்பு கண்ணாடி எண்ணி போடலாமாடாடே. யோசிச்சு உண்மையான அதிமுகக்கார தொண்டனா இருந்தா, எம்ஜிஆர் ஐயாவின் பக்தனா இருந்தா செருப்பால அவன் அடிக்கணும். நான் சொல்லலப்பா, அவங்கள அடிக்க சொல்றேன். உன்னை கேஸ் போட போறாங்க செருப்பா அடிக்க. நான் சொன்னேன் உங்களை சொல்ற ரோஷம் உள்ளவனா இருந்தா, உண்மையான அதிமுகக்காரங்களா இருந்தா இப்ப இருக்கலாம் டுபாகூர். நான் ஒத்துக்கிறேன் ரெட்டல மட்டும்தாங்க பவர் அங்க. அது எம்ஜிஆர் ஐயா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்துட்டாங்க, இப்போ அவங்கள தப்ப அவன் பேசக்கூடாது. ரெண்டு பேர் இருந்த வரைக்கும் அந்த ரெட்டலை பவர் ஒரிஜினல் ரெட்டல் அது. என்னைக்கு எம்ஜிஆர் ஐயோ அந்த அம்மாவும் சேர்த்து போயிட்டாங்களோ இப்ப இருக்கிறது டூப்ளிகேட் ரெட்டலடா. ஒரு பக்கம் ஓபிஎஸ் பிடிச்சி தொங்குறான், ஒரு பக்கம் இபிஎஸ் பிடிச்சி தொங்குறான், மேலே இந்த மோடி பொம்மை ஆட்டம் மாதிரி ஆடுறான், பிச்சுக்க போகிற அவங்க ஏலடே. கூடிய சீக்கிரம் சொல்றேன் இது டூப்ளிகேட் ரெட்டலை. எங்களுடைய உதய சூரியன் வெப்பம் தாங்காமல் அந்த இரட்டலை நீரை கூடிய சீக்கிரத்தில் பொசுங்கி நசுங்கிய மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட போற நாள் வெகு தூரத்தில் இல்லை. நீ ஒரு தலை எதிர்க்க கட்சி தலைவனே இல்லையடா, திமுக தான்டா. எதிர்காலம் வந்தாச்சா? தமிழ்நாட்டு எதிர்காலதோ இளம் சூரியன் எங்க தம்பி உதயநிதி அமைச்சர் உதயநிதி வந்துட்டாரா கேட்டா சொல்றான் உடனே குடும்ப அரசியல். ஏண்டாடே உங்க குடும்பத்தில் அரசியல் எவ்வளவு பண்ணலையா? மனோஜ் பாண்டியன் யாரு பிஜேபி காரன் சொல்றான், அவனுங்க எம்பி எம்எல்ஏ அவனும் பசங்களும் இல்லையா? அப்ப நான் ஒத்துக்கோ உனக்கு அவனுங்கெல்லாம் பிறக்கல, எவனுக்கோ பிறந்தான், போற வரவனுக்கு பிறந்தவன், விருந்தாளிக்கு பிறந்தவன் சொல்றா, நான் ஒத்துக்கிறேன். நாடா பேச்சு பேசுற, என்னடா பாரம்பரியம் இது? டேய் டாக்டர் கலைஞர் ஐயானா உலகமே தெரியண்டா. இங்க இன்று தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருக்கக்கூடிய தளபதி அவர் எமர்ஜென்சியை பார்த்தாரு, எவனா ஒரு பய அதிமுக பார்த்துருப்பீங்களாடா அந்த அடியோ.
தம்பி உதயநிதி அமைச்சர் அவர்கள் சேப்பாக்கத்தை நீங்க சொல்றாங்க, எங்க வீட்டு புள்ளன்றாங்க. அவங்க தாத்தா தொகுதி பேர் எடுக்கவே முடியாது, அப்ப எப்படி தம்பி உடைச்சு விடணும்? அவங்க தாத்தா பாட்டன் சொத்து பேரனுக்குத்தானே சேரும், அவரு சேர்ந்துருச்சியா? அடுத்தது திமுக இன்னும் 50 வருஷம் இல்ல, எவ்வளவு வருஷத்துக்கும் ஆள் இருக்குடா. உங்களுக்கு இப்பே ஆள் இல்லடா, டுபாகூர் பயலுகளாடே, டுபாகூர் பசங்க, பேமானி பசங்க. அடுத்து இந்த அண்ணாமலை கம்நாட்டி, அவன் ஆட்டுக்குட்டி தான், ஆட்டுக்குட்டி திருடன். அந்த பேமானி ஒரு வாட்ச் கட்டியிருக்கான், எதுக்கிட்ட ஊழல் லிஸ்ட்டை விடுறேன், ஊழல் லிஸ்ட்டை விடுறேன்றானே. அவன் கட்டின வாட்சுக்கே ஒன்றும் பில்லு தரலையா? அவன் ஒரு வாட்சுக்கு பில்லு தரல. பேமானி நீ எப்படா எங்களை வந்து ஊழல் கட்சின்னு சொல்லுவ? உன் கட்சியில் ஊழலே இல்லையா? அதை போட்டான்டா. யாரு? மத்திய அரசு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சிஇஜி ரிப்போர்ட், 7 ஊழல்கள் வந்திருக்கு. அதுவும் முழுமையா வரல, உதிரி உதிரியா குத்து மதிப்பா சொல்லியிருக்காங்க. பல சகோதரி சொன்னாங்களே அந்த கோடினா இல்லம்மா, இது இதை வச்சு சொல்றீங்க. முழுசா வந்ததுன்னு வச்சுக்கோங்க, 1,000,000,000,000,000 கோடிக்கணக்கான கோடிகள் இருக்கும். இந்தியாவோட மொத்த கடனையும் அடைக்கக்கூடிய காசு மொத்தமா சொன்ன யாருன்னா மோடியோட அரசு தான். மோடி சீயோட அரசு, தப்பா எடுக்காதீங்க, எனக்கு இந்தி தெரியாது, மோடி சீன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது நம்ம தலைவர் கலைஞர் ஐயா பத்தி நிறைய பேசுறாங்க. முன்னாடி பேசுறவங்கலாம் எப்படி பாடல்ல இருந்து வசனங்கள் மாறிடுச்சுன்னு அண்ணன், எங்கள் அண்ணன் எங்களுடைய கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் தலைவர் அவர்கள் வகை சந்திரசேகர் அண்ணன் தூக்கு மேடை படத்தில் நடித்தார். அந்த நியாயமாக பார்த்தது எப்படின்னா, அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. எங்கள் தாத்தா நாடகம் நடத்திட்டு இருக்கும்போது ஒரு புரட்சிகரமான நாடகம் வேணும்னு ஒரு ரைட்டர் புரட்சிகரமாக எழுத்தாளன் வேணும்னு தாத்தா கேட்டிருக்காரு. பக்கத்தில் ஒன்று தலைவரை கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்போ அவர் வயசு 18. தாத்தா பார்த்துட்டு, ஏயா புரட்சிகரமாக இருந்துட்டாங்க, சின்ன பையனை கொண்டு வந்திருக்க. அண்ணன் பார்க்க தான் சின்ன பையன், உள்ள ஒரு எரிமலையே இருக்குண்ணே. அப்படியா? சரி, எழுந்து வாங்க தம்பி. ரொம்ப மரியாதை கொடுப்பார், ஞானஸ்தனுக்கு ரொம்ப அறிவு மரியாதை, படித்தவர்களுக்கு மரியாதை கொடுப்பார். எழுந்தாரியா கலைஞர் தூக்கு மேடை வசனம் மிரண்டு போயிட்டார் அந்த நாடகத்தை டயலாக் கேட்டு. அப்போ தாத்தா, எங்கள் தாத்தா யாருக்கிட்டையும் கெஞ்சாதவர், கலைஞர்கிட்ட கெஞ்சினார். ரெண்டு பேர் நெருங்கிய நண்பர்கள் பின்னாடி, எங்கள் குடும்பம் வேறு அவர்களுக்கு குடும்பம் வேறுன்னு நாங்கள் இல்லை, இன்றைக்கி ஒரே குடும்பம் என்று தான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அவங்க அப்படி நினைக்கிறாங்க எங்களை. ஸோ அது நீங்கள் எழுதிட்டீங்க, எங்கள் நாடக கம்பெனியில் அது பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, ஒரே ஒரு நாடகம் எங்களுக்காக நடித்து கொடுத்துட்டு போயிடுங்க. சரின்னு ஒத்துக்கிட்டார் கலைஞர் அவர்கள். அது கடைசி கிளைமேக்ஸ், தூக்கு மேடையில் தூக்கு போட போகிறாங்க. ஹீரோ பாண்டியன்ற பேர் தான் அண்ணன் அடித்த ஹீரோவாக அடித்தது, அதான் கலைஞரையா நடித்தது எங்கள் நாடகத்தில். முதல் நாடகமே அவர் எழுதி தாத்தா கொடுத்து அவரே நடித்தார். தூக்கு மேடை ஏற்றுறதுக்கு முன்னாடி கடைசி ஆசை என்னன்னு கேட்பாங்க, அப்போ பேசுவார் வசனம். இதோடு முடிச்சுக்கிறேன், ஏன்னா அண்ணன் பேசணும், அடுத்த டைம் ஆயிடுச்சு. கடைசியாக சொல்வது, யாரிடத்திலே சொல்வது, யார் கேட்க சொல்வது, யார் கேட்டாலும் சரி, யார் கேட்காவிட்டாலும் சரி, என் இதய துணிப்பு ஒருவரை துணிதுடித்து பெற ஓய்ந்து போகட்டும், என் கண்களிலே ஒளி வீசி பெற அணைந்து போகட்டும், என் ரத்தோட்டம் சூடேறி பெற செல்லிட்டு போகட்டும், எழுச்சியும் காணுதற்கு எழுந்து வந்த காளையால் வீழ்ச்சியுட்டு திராவிடத்தை நீரமிக்க குழந்தைகால் வருக, ஈட்டியின் முனைகளை இருங்கள், எட்டிய நாய்கள் அல்ல எட்டிய மட்டும் பாய்வதற்கு, கட்டிய மற்றத்தில் தருக்கள் தரையில் உருள வேண்டும், விருப்பம் உள்ளவராம் வெறும் பதவியில் பலவே அவர்கள் வேண்டாம், நெருப்பின் பொருளே நீங்கள் தான் வேண்டும் என்று மாணவர்களை அழைத்தேன், அதன் விளைவு எனக்கு தூக்கு மேடை. வளர்மார் தாவிடத்தின் வீர மகனே,
நீ வீழ்ந்தது ஏன்? கடலே ஆங்கம் செய்த கண்ணன் மொழி தமிழா, நீ உடலிலே துணி இந்த ஊரிலே திரிவது ஏன்? கச்சை கட்டி கலைஞன தமிழா, நீ பிச்சை எடுத்து திரிவது ஏன்? கடாரம் கொண்ட தமிழா, நீ மீனவின்படாப்படியில் அகப்பட்டது ஏன்? மாட மாலையிலே உடல் தமிழா, நீ மரத்தடியிலே உறங்குவது ஏன்? கடாரம் கொண்ட தமிழா, நீ வீரன் விடாப்படி அகப்பட்டது ஏன்? மாட மாலையில ஒளிய தமிழா, நீ மரத்தடியில் உறங்குவது ஏன்? ஏன் பிச்சை எடுப்பது ஏன் என்று கேட்ட எனக்கா தூக்குமேடை? ஏ மூடர் பதி கொண்ட கேட்ட சமுதாயமே, உன் கோர பசி என்னை இழுவோடுமான் இருக்க கூடாதா? என் அருமை வேணியுமா விருக்க வேண்டும்? என்னை காதலிப்பதாக சொன்னால் மறுத்தேன், மாநிலம் சாய்ந்தாலும் உன்னை மறவேன் என்றால் கொலைகளத்திலே காதல் வலிமை கொண்டோம், ஒரு நாள் இன்பம் கொண்டோம், மறுநாள் மரணம் கொண்டோம். சாக்காட்டின் அடிவாரத்தில் அவளை சந்தித்தேன், பூக்காட்டி புறங்காடும் பூங்குழலால் அவள் போய்விட்டாள். ஐயோ, என் அன்புக்குரியால் மாண்டா, இதோ எனக்கு தூக்குமேடை. நீங்கள் பெற்றெடுத்த பாண்டியனுக்கு தூக்குமேடை. இந்த மண்ணிலே தான் பிறந்தேன், இந்த மண்ணிலே தான் வளர்ந்தேன், இதே மண்ணில் உரிமைக்காக போர் போட பூவை போன போக புறப்பட்டேன், இதே மண்ணிலே தான் அலங்கோலமாக அழிந்து சாகப் போகிறேன். திராவிட இளஞ்சிங்கங்களே, தூக்குமேடின் கோரப்பசி என்னை விழுவோடு மட்டும் இருக்காது, தன் விதரவாயை பிறந்த வண்ணமாகத்தான் இருக்கப் போகிறது. தூக்குமேடையில் உங்கள் தலைகள் வெட்டப்படலாம், ஆனால் கண்மூடி கம்மனின் தலை போடல, அவை கடல் கக்கும் கண்களோடு வெட்டப்படட்டும். தூக்குமேடையில் உங்கள் தசைகள் கிழித் தெரியப்படலாம், ஆனால் ஆஞ்சினியின் ரோஷமற்ற தசை போடல, அவர் சீமரின் ரத்தத்தை சூட்டோடு கிழிக்கப்படட்டும். நீங்கள் சாக பயப்படும் சமுதாயமா? சமரு கஞ்சம் என தோரா, ரத்த கடல் உங்கள் மூதாதையில் நீச்சல் குளம், விழும் வாழும் வைத்திருந்த விளையாட்டுக் கருவி, பாசறை அவர் படுத்துறங்கிய தொட்டியல், போர்க்களம் அவர்கள் தவிழ்ந்த தாழ்வாரம். அவ்வழி வந்தோரே, ஆழ பிறந்தோரே, தமிழுக்காக தாளபூத்து ராஜபத்தம் செய்தோரே, வீழ்ந்தோம், வீழ்ந்தது போதும் இனி வாழ்வோம், அழிந்தோம், அழிந்தது போதும் இனி ஆழ்வோம். வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலிலே 40 நமதே, நமது நிரந்தர முதலமைச்சர் அவர்கள் கை யாரை கை நீட்டுகிறாரோ அவர்தான் பிரதமர் உருவாக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.